ஹாய் கைஸ் ஐ எம் ராஜ்குமார். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் ஆட்சன்ஸ் உடைய ரிப்போர்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? தென் வீடியோவை ஸ்கிப் பண்ண மாட்டே இல்லை, எண்டு வரைக்கும் பாருங்கள். இது ஒரு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ, என்னென்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தென் அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வீடியோ, சரிங்களா? அதாவது பிகினர்ஸ்க்கு சொல்ல வரேன். தென் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு வந்து இது தெரியாமல் இருக்கலாம், அதனால ஃபஸ்ட்டே சொல்கிறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல். முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரியும், சரிங்களா நண்பா? தென் நம்ம வந்து ஃபஸ்ட்டு உங்ககிட்ட நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து வெப்சைட் வந்து அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்ருக்குறேன், சரிங்களா? எல்லாமே பெய்டு சர்வீஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் 1 மந்தில் நான் வந்து வெப்சைட் வந்து அப்ரூவல் வாங்கி கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லாத வெப்சைட்டுக்கு தேவையான அப்ரூவல் கண்டென்ட்டு, ஜஸ்ட்டு ஒரு போஸ்ட் வந்து 130 ரூபா தான், ரொம்பலாம் கிடையாது, சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ரூவலுக்குன்னு ஒரு கண்டென்ட் இருக்குது. தென் நமக்கு ரெவன்யூ வேணும், நம்ம சைடில் அதிகமான. இப்போ நான் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு $13.65 வந்திருக்கு. இதை போல் உங்களுக்கு ரெவன்யூ வேணும்னா அதுக்கு ஒரு விதமான கண்டென்ட் இருக்குது, ஐசிபிசி கண்டென்ட் வாங்க. தென் சிபிசி அதிகம், எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா கார் இன்சூரன்ஸ், கார் ஆக்சிடென்ட், லாயர் அந்த மாதிரி சம்பவ சில கேட்டகரி இருக்குது. ஐசிபிசி கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை அந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ணணும், சரிங்களா? அந்த போஸ்ட்டும் வந்து ஜஸ்ட்டு 130 தான், அதாவது 130 ரூபா தான், ரொம்பலாம் கிடையாது. 130 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம், சரிங்களா? இன்னொன்று பார்த்தாச்சுன்னா, அப்படி ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸு 50+100 கீவேர்ட்ஸ் வந்து நம்ம 250 ரூபா, அதாவது ஜஸ்ட்டு ஒரு 250 வந்து நான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் வந்து கேட்கலாம், ப்ரோ நீங்களாம் கீவேர்ட்ஸ் எங்கேருந்து ரிசர்ச் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நண்பா நம்ம எல்லாமே ப்ரீமியம் டூல் தான் எடுத்துகிட்ருக்குறோம். ப்ரீமியம் டூல்னால் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் ஒரு சில டூல்ஸ் இருக்குது, டூல்ஸ் நேம் சொல்ல விரும்பல, ஏன்னா அது ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஆகிடும், சரிங்களா? நான் சொல்ல விரும்பல. ரெஃபரல் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லக்கிட்டால் பிங்கு, கூகுள், யாகோ இந்தமாரி ஒரு சில வெப்சைட்லேருந்து எல்லாத்துலேயும் இருக்கிற டேட்டாவை கேதர் பண்ணி தான் ப்ரீமியம் டூலில் வரக்கூடிய ரிசல்ட் முதல் கொண்டு எடுத்து தான் நம்ம வந்து அதை கீவேர்ட்ஸை நம்ம ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்ருக்குறேன். இதில் கம்பல் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது, சரிங்களா? வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதனால் என்னுடைய சஜஷன் தான் சொல்ல முடியுமா தவிர, அதை நீங்கள் வாங்குங்க வாங்கன்னு சொல்லிட்டு என்னால் கெஞ்சலாம் முடியாது. பிடிச்சா வாங்குங்க, பிடிக்கலையா போய்கிட்டே இருங்க, எனக்கு அதை பற்றி இந்த கவலையும் கிடையாது. ஏன்னா நான் ரெவன்யூ எடுக்கிறேன்னா சோர்ஸ் என்னென்னா, நான் வந்து எந்தமாரி கேட்டகரியில் போடுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், சரிங்களா? எல்லாமே நான் காட்டுறேன், பிரச்சனை கிடையாது. என்னுடைய சைட்டுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா MrFool.com, சரிங்களா? டைம் பாருங்கள், 11:55 ஆகுது. தினமே இந்த டைமில் தான் நம்ம வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்குறோம். ரீசன் என்னென்னா, ஃபேக் ஆன் ரிப்போர்ட்லாம் எதுவும் வரக்கூடாது, ஏன்னா ஆட்சன்ஸ் வந்து மோஸ்ட்லி பீப்புள், அதாவது சாரி மோஸ்ட்லி டைமில் வந்து பக் தான் போயிட்டுருக்கோம். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் போயிட்டுருக்கோம், கரெக்டான டேட்டாவே காட்டாது. ஆனால் நைட் இந்தமாரி டைமில் 11 மணிக்கு மேலனாவே மோஸ்ட்லி எந்த ஒரு இஷ்யூஸாக இருந்தாலும் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க கூகுள் தரப்புலேருந்து. அதனால் நம்ம எப்பவுமே லேட்டாக தான் நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணுவோம், சரிங்களா? அதனால் ஒரு சிலர் வந்து இது வந்து ஸ்க்ரீன்ஷாட்னு சொல்லிட்டு நினச்சிட்ருப்பீங்க, ஆனால் பட் என்னோடய ஆட்சன்ஸை கூட தான் உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே காமிச்சிட்ருக்கிறேன், சரிங்களா? அதனால் இப்போ நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிற வெப்சைட்லாம் நீங்கள் வந்து தாராளமாக பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். தென் தெரியுதா சொல்லிட்டு தெரியல, பட் ஓகே பரவாயில்ல, நான் நமக்கு வர சைடுடைய உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா, MrFool.com, பெல் தமிழ் சோலார் .blogspot.com, சரிங்களா? ரெண்டுமே ஒன்று தான், சேனல் நேம் வந்து பெல் தமிழ் சோலார், அதில் வந்து பிளாகரில் ஒர்க் பண்ணுறதால பிளாகரில் வந்து அந்த சப்டமெண்ட் கொடுத்துருக்குறோம். மெயின் டொமைன் வந்து MrFool.com, இந்த சைடில் தான் நமக்கு வந்து ரெவன்யூ வந்துட்டுருக்குது. தென் சைடு வந்து எப்படிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, ஒரு நாளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ஒரு நாளைக்கு வந்து ரொம்ப டவுனாக இருக்கும், சரிங்களா? அதுதான் பார்த்துட்ருக்குறீங்க. இப்போ வந்து இங்கே பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் நண்பா, லாஸ்ட் 7 டேஸில் எவ்வளோ ஆடுகளுக்கு நடந்திருக்கு, $427 ஆடுகளுக்கு $50 விதத்தில் கிடச்சிருக்கு. ஆனால் இதுவே வந்து லாஸ்ட் 30 டேஸ்க்கெலாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மறந்துடுவீங்க. வச்சு காட்டுறோம் பாருங்கள். இப்போ பாருங்கள், திஸ் மந்த்து லாஸ்ட் மந்த்து பார்த்தாலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். லாஸ்ட்டு மந்த்து கொடுக்குறோம் பாருங்கள் யூஎஸ், ஏன்னா உங்களுக்கு வந்து நம்ம சைடில் உண்மையிலே இந்த டொமைனில் தான் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு தெரியணும் இல்லையா? பாருங்கள், 41,400 பேர் நம்ம சைட் வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 2,115 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. லாஸ்ட் மந்த் எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்னா $10 வந்து MrFool.com உள்ள நமக்கு வந்திருக்கு, சரிங்களா? இது யாரும் காட்ட மாட்டாங்க. ரீசன் என்ன, நம்ம காட்டுற ரிப்போர்ட் வந்து எல்லாமே ஒரிஜினலாக இருக்கணும், யாரும் வந்து ஏமாத்தணும்ன்றது ஒரு அவசியம் கிடையாது, ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ டைரெக்டாக சுற்றி உழைக்காமல் கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம். இப்போ டுடோரியலில் வந்து பார்த்தீங்கன்னா $13.65 வந்து நமக்கு கிடச்சிருக்குது. ஆக்சுவலி ஒரு சிலர் வந்து தமிழன் ப்ரோ, நான் ப்ரோ ஃபேக்கான ரிப்போர்ட் வைக்கிறீங்க, ஃபேக்கான ஒரு நாளைக்கு $1000 வர மாதிரி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நண்பா நமக்கு வந்து ஓப்பனாக சொல்ல போனால், டைம் வந்து நைட்டில் இந்தமாரி டைமில் வீடியோ எடுத்தாலும் அப்பயே அப்டேட் பண்ணி தம்பித்தேன். நேற்று ஒரு நாள் முன்னாடி வைக்கிறனா அந்தமாரி அதே தமிழன் திருப்பி எடுத்து வச்சுட்றேன், எடிட்டிங் பண்ணுறது கிடையாது, சரிங்களா? அதனால் எதுவும் கோச்சிக்காதீங்க. வரப்போகிற நாட்களில் அது வந்து மிஸ்டேக் இல்லாமல் நான் கம்பல்சரின்னு அது உங்களுக்கு கொடுத்துட்றேன், சரிங்களா? ஓகே, இப்போ $2 வந்து பார்த்தீங்கன்னா $13.65, சரிங்களா? ஏன் வந்திருக்கு, எதனால் வந்திருக்கு, இதை வந்து தெரிஞ்சுக்கணும் நண்பா. நான் வந்து ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் வெப்சைட்டில் வந்து போஸ்ட்டு போட்டுட்ருக்குறேன்.
எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா இப்போ கார் ஆக்சிடென்ட்டு இன்சூரன்ஸு லாயரு அந்த மாரி சம ஒரு சில கேட்டகரி இருக்குது. இது எல்லாமே 150 300 சம் 350 1000 சிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் கூட நம்ம வந்து கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி போஸ்ட் அதனோட சைட்டில் போட்டுட்ருக்குறேன். யூஎஸில் மட்டும் கிட்டத்தட்ட இந்த வந்து 1000 கீவேர்ட்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணிகிட்ருக்குது. இந்தியாவில் அதாவது 5000 கீவேர்ட்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணிகிட்ருக்குது சரிங்களா. அது இல்லாமல் இன்னொன்று சொல்கிறேன், இது வரைக்கும் நம்ம எடுத்த ஒரு வீடியோ கூட எடிட்டிங் பண்ணி போட்டதில்லை சரிங்களா. சம் மிஸ்டேக் இருக்கலாம், அதாவது லேக் ஆகலாம், எப்படி சொல்கிறது நான் சொல்கிறதே கூட வேறு மாதிரி உங்களுக்கு புரியலாம் ஓகேங்களா. எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பட் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும் ஓகேங்களா. ஓகே, இப்போது $13.65 ஏன் வந்திருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நண்பா, நான் வந்து போடக்கூடிய கண்டென்ட் வந்து நல்லா குவாலிட்டியான கண்டென்ட் போடுவேன். அது இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட்டில் வந்து கீவேர்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி எழுதுறதால நமக்கு ரெவன்யூ சோர்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ உங்களுக்கு இது போல் வேணும்னா போஸ்ட் வந்து நான் கண்டென்ட் எடிட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்க வேணும்னா வாங்கி போடுங்க. ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு போஸ்ட் வாங்கி போட்டாலே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் சரிங்களா. ஓகே, இப்போது எஸ்டே நேற்றுக்கு பாருங்கள் $13.32 வந்து வந்திருக்கு. ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல போனால் இப்போ தான் சைடு வந்து ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ 10 days மேலே கிராஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு 10 days எப்படி சொல்லுது, $3 $2 இப்படி தான் போயிட்டு இருந்தது. ஏன்னா சைடு வந்து ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு. மறுபடியும் என்ன பண்ணனா, இப்போ மதிய பழையபடியே கண்டென்ட் வந்து குவாலிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கிளியர் ஸ்டப் பண்ணி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எழுதி போட்டுட்ருக்குறோம். அதனால் பழையபடியே ஓகே பரவாயில்ல ரெவன்யூ வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு சரிங்களா. இது எப்படியோ கொண்டுட்டு போக முடியுமான்னு தெரியல, பார்ப்போம் மந்த் எண்டுக்குள்ளே எவ்வளோ டாலர் ஏற்ற வருமோ தெரியல, எவ்வளோ ஏறணும்னு சொல்லிட்டு தெரியல பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த மாதம் வந்து எவ்வளோ டாலர் வந்து டார்கெட் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனால் போன மாதத்தோட ரெவன்யூ அதிகமாக எடுத்துக்காட்டுனு சொல்லிட்டு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் பட் ஒரு சிலரால் சைடு வந்து சம் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க, அதனால் ரெவன்யூ எடுத்து காட்ட முடியாது என்னால் சரிங்களா. சைடு ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு. கண்டென்ட் வந்து ஐசிபிசி கண்டென்ட் போட்டு தான் நான் ரெவன்யூ வந்து நம்ம சைடு ஜென்ரேட் ஆகிட்டுருக்குது ஓகேங்களா. உங்களுக்கு சைட்டை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா mrfood.com கீழே என்னுடைய சைடு எல்லா சைடும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடைக்கும் ஓகேவா. சரி, லாஸ்ட் 7 days எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்னா $50.82 வந்து நமக்கு கிடச்சிருக்குது ஓகேவா. திஸ் மந்த்னு வந்து பார்த்தாச்சுன்னா $90.21 வந்து நமக்கு கிடச்சிருக்கு நண்பா. ஆக்சுவலி இன்னும் ஒரு $10 வந்துச்சுன்னா $100 நம்ம வந்து ரீச் பண்ணிடுவோம் இந்த மாதம். பட் இது வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து இது ஒரு அமௌண்ட்டே கிடையாது ஓப்பனாக சொல்ல போனால். ஓகே வர்றது வந்து இது நமக்கு வந்து இது ஒரு அமௌண்ட்டுன்னு சொல்கிறதோட ஓகே எல்லாமே ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு மாதம் ரெவன்யூ நல்லா இருக்கணும், ஒரு மாதம் கம்மியாக இருக்குன்னா பட் பரவாயில்ல எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு போவோம். தென் பேலன்ஸ் வந்து பார்த்தாச்சுன்னா $834.28 வந்து நமக்கு இருக்குது ஓகேங்களா. $834 நம்ம இந்தியன் கரன்சிக்கு நம்ம கால்குலேட் பண்ணால் ஆவரேஜாக ஒரு நமக்கு ஒரு 60,000 66,000 சம்டைம் நமக்கு இவ்வளோ வரும் சரிங்களா. ப்ரோ இப்போ இந்த பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எப்போ ப்ரோ என்னுடைய ஆட்சன்ஸ், அதாவது உங்களுடைய ஆட்சன்ஸ்லேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு நண்பா இப்போது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வெறும் வெப்சைட்டை மட்டும் வச்சுருந்தீங்கன்னா ஒன்றுலேருந்து பார்த்து இந்த டேட்டுக்குள்ளே உங்களுடைய அதாவது அமௌண்ட் வந்து உங்கள் பேங்க் வேலண்டில் வந்து ஏறிடும், அதாவது 20-30 வந்து ஏறிடும். உங்களுக்கு தெளிவாக சொல்லலாம் நண்பா, யூடியூப் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஆட்சன்ஸில் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 20-ஆம் தேதி வந்து நம்ம யூடியூப் பேலன்ஸில் வந்து ஆட் ஆகும். இந்த பேலன்ஸ்லேருந்து 25-30-ஆம் தேதிக்குள்ளே இந்த அமௌண்ட் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஏறிடும் சரிங்களா. அதாவது வெறும் வெப்சைட் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா ஒரு டேட்டில் வந்து வரும், யூடியூப் லிங்க் இருந்துச்சுன்னா அதில் ஒரு டேட்டில் வந்து வரும் ஓகேங்களா. ஓகே, லாஸ்ட் பேமெண்ட் வந்து நம்ம $260.98 வந்து நம்ம வித்ட்ரா பண்ணியிருக்கிறோம். அதாவது என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சால சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கல அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க சரிங்களா. கம்பல் பண்ணுறதுக்கு இல்லை. அது இல்லாமல் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக பேச மாட்டேங்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கலாக பேசுகிறாருன்னு சொல்லி நினச்சின்னா ஆக்சுவலி எனக்கு பிடிச்ச மாரி நான் பேசுகிறேன் ஓகேங்களா. அதில் கம்பல் எதுவும் கிடையாது, விருப்பமாக இருந்தால் பாருங்கள், விருப்பம் இல்லையா வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம் ஓகே. இப்போது அடுத்தது இன்னொன்று என்ன பார்க்க போகிறோம்னா எவ்வளோ பேஜ் வந்திருக்கு, எவ்வளோ ஆடுகளுக்கு நடந்திருக்கு இதை பற்றி பார்த்துருவோம். ஆக்சுவலி நீங்கள் இந்த இடத்த நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கங்க. அதாவது என்னுடைய சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், புதுசாக வரவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால சொல்கிறேன் நண்பா. இந்த பேஜ் ஆடுகளுக்கு மட்டும் நீங்கள் புரிஞ்சு ஒர்க் பண்ணாலே போதிக்கும், வெப்சைட்டில் நீங்கள் வெறித்தனமாக ரெவன்யூ எதிர்பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் மாதத்துக்கு எப்படி சொல்கிறது, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் $10,000 $50,000 வரைக்குமே ரெவன்யூ எடுத்துட்டுருக்குறாங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, உண்மையாக தான் சொல்கிறீங்களா, ஏதோ வாயில் வடை சுடலி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். உண்மையாக தான் சொல்கிறேன், எனக்கு வந்து பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நானே $1,000 உங்களுக்கு காமிச்சன் தெரியுதா mrfood.com இருந்து நம்மையே நானே அவ்வளோ எடுக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க மாட்டாங்களான்னு கண்டிப்பாக எடுக்கிறாங்க நண்பா. எல்லாமே யூஎஸ் டொமைன் .us முடியும், அந்த டொமைன் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. நாமளும் அந்த டொமைனில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்குறோம். சம் இன்னும் மானிட்டேஷன் வாங்காது இருக்கிறோம், மானிட்டேஷன் வாங்கிட்டோம்னா கன்ஃபார்மாக அது உங்களுக்கு நான் காட்டுறேன் சரிங்களா.
ஓகே. இப்போ பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1230 பேர் நம்ம சைட்டுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. ஆக்சுவலி ஓப்பனாக சொல்ல போனால் ரொம்ப கம்மி தான், டிராஃபிக் வந்து ஒரு நாளைக்கு கொஞ்சம் என்ன பண்ண தான் இருக்கும், நம்ம கையில் எதுவும் இல்லையா, அதாவது எதுவும் இல்லைன்னு சொல்ல வரேன். ஓகே, இப்போ 1230 பேருக்கு எவ்வளோ ஆடுகளுக்கு நடந்திருக்குன்னா 49 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. பிக்னஸ் அதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த 49 ஆடுகளுக்கு காசு வந்திருக்குதா, இல்லை 1230 பேர் நம்ம சைட்டுக்கு வந்ததால் காசு வந்திருக்குதா, இதை நல்லா பாருங்கள். அதாவது பிகினர்ஸுக்கு வந்து கண்டிப்பாக தெரியாது, இது தெரிஞ்சுக்கணும் நண்பா. ஒரு சிலருக்கு வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக் கொடுத்தாலே போதும், அதாவது டிராஃபிக் வந்தாலே போதும் காசு வரும், $1 $2 காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அது முற்றிலும் போய் அது உண்மை கிடையாது. ஒரு சிலர் வந்து அதாவது யூடியூப்பில் வந்து அரைச்சமாகவே அரைக்கிறது அந்த கதை தான் வச்சுக்கலாம், யாரோ ஒருத்தர் தெரியாதனமாக சொல்லியிருப்பாங்க 1000 பேர் வந்தாலே ஒரு $2 $3 வரும்னு சொல்லிட்டு, ஆனால் ஒன்றும் அது கிடையாது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தன வரைக்கும், அதுவும் வெப்சைடு பொறுத்தன வரைக்கும் ஆடுகளுக்கு நடந்தால் தான் காசு வரும், இல்லைனா காசு வராது. இது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் ஒரு யூடியூப் கம்பேரிசன் பண்ணலாம். யூடியூப் பொறுத்தன வரைக்கும் பார்த்தாச்சுன்னா நீங்கள் ஒரு வீடியோ கிளிக் பண்ணுறீங்கன்னா எப்படி டக்குன்னு ஒரு இம்ப்ரெஷன் ஆடு வந்துடுது, அதை நம்மளால் ஸ்கிப்பே பண்ண முடியாது 5 செகண்ட்ஸுக்கு, அது மூலிமா நமக்கு ஒரு ரெவென்யூ வந்துடும் யூடியூப்பில், சரிங்களா. ஆனால் வெப்சைட் பொறுத்தன வரைக்கும் 10,000 விசிட்டர் அட்டன் டைமில் உள்ளே வந்தாலுமே இம்ப்ரெஷன் மட்டும்தான் நமக்கு கவுண்ட் பண்ணிக்காகும். எக்ஸாம் எடுத்துட்டா அவங்க உள்ளே வந்து எவ்வளோ நேரம் இருக்கிறாங்கன்னு பொறுத்து அந்த இம்ப்ரெஷன் கவுண்ட் பண்ணிக்காகும். எக்ஸாம் எடுத்துட்டா இப்போ 1230 பேர் வந்து நம்ம சைட்டுக்கு வந்திருக்கிறாங்க, அதுக்கு இம்ப்ரெஷன் வந்து பார்த்தாச்சுன்னா 3050 இம்ப்ரெஷன் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு, சரிங்களா ப்ரோ. அந்த இம்ப்ரெஷன் எதனால் வருது, அதனுடைய ஒரு எதனால் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னா, அதாவது எக்ஸாம்பிள் கேட்குறவங்களுக்கு சொல்ல வரேன். இப்போ நான் வந்து ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன், அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு எவ்வளோ நேரம் இருக்கிறேன், ஒரு 10 செகண்டு இல்லை ஒரு 20 செகண்டு, அதிகபட்சம் 1 நிமிஷம், அதிகபட்சம் 2 நிமிஷம். ஒரு எந்த ஒரு விசிட்டராக இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு பீப்புள் வந்து எவ்வளோ நேரம் உள்ளே இருந்தாலும் சரி, எவ்வளோ நேரம் இருக்கிறாங்கன்னு பொறுத்து இந்த இம்ப்ரெஷன் வந்து கவுண்ட் பண்ணிக்க ஆகும். இதுதான் இந்த இம்ப்ரெஷனுடைய வேலை, சரிங்களா. ஓகே, அப்போது இந்த கிளிக்ஸ் இருக்கிறல ப்ரோ, அது என்னன்னு சொல்லி கேட்குறவனுக்கு நண்பா, நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வரக்கூடிய விளம்பரத்தை யார் கிளிக் பண்ணுறாங்களோ அந்த கிளிக்கோடைய கவுண்ட் பண்ணி தான் இந்த கிளிக்குன்றது கவுண்ட் காட்டுது நமக்கு. 49 பேர் நம்மளுடைய ஆடை வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து இன்றைக்கி வந்து கிளிக் பண்ணியிருக்கலாம், அதாவது கிளிக் பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா. அது வந்து ரெக்ஸ்பான்சிவ் ஆடாக இருக்கலாம், ஐசிபிசி ஆடாக இருக்கலாம், பேனர் ஆடாக இருக்கலாம், இல்லை லேபிள் ஆடாக இருக்கலாம், சம் அதாவது ஆட்ல நிறைய விதமான ஆடு இருக்குது, சரிங்களா. அது கன்ஃபியூஷன் பண்ண வரும்ல, மோஸ்ட்லி நமக்கு ஆடு வந்து நம்ம ஆட்வர்ட்ஸ் வச்சுருப்போம், மேனுவலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற ஆடு வச்சுருப்போம், ஓகேங்களா. அது ரெக்ஸ்பான்சிவ் ஆடுக்கும் அண்ணா ஐசிபிசி ஆடுக்கும் வந்து நல்ல ஒரு ரெவன்யூ இருக்கும். ஐசிபிசி ஆடு வந்து உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நான் காட்டுறேன், அந்த சைஸில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சாலே போதும், உங்களுக்கு நல்ல ஒரு ரெவன்யூ எதிர்பார்க்கலாம், சரிங்களா. இப்போது பொதுவாகவே இப்போ ரெக்ஸ்பான்சிவ் ஆடு வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்கள். அது இல்லாமல் வெப்சைட்டில் வந்து அதிகபட்சம் 2 ஆடு 3 ஆடு வைங்க நண்பா, ரொம்ப வைக்காதீங்க. ஏன்னா அதிகமான ஆடு நீங்கள் வச்சிங்கன்னா வெப்சைட்டில் வந்து என்ன ஆகுன்னா ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும், சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், வேர்ட் ப்ளஸ் ஹோம்ன்றது வந்து ரெக்ஸ்பான்சிவ் ஆடு, சரிங்களா. கீழே பாருங்கள் 300-250 இதுதான் ஐசிபிசி ஆடு. இந்த 2 ஆடு யூஸ் பண்ணாலே போதிக்கும் உங்களுக்கு ரெவன்யூ நல்லாவே இருக்கும், சரிங்களா. புரியும் நினைக்கிறேன், இந்த 2 ஆடு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், தேவையில்லாத எந்த ஆடும் வைக்க வேண்டாம், ஆடு வந்து ஸ்லோவாகிடும், அதாவது வெப்சைட் வந்து சைடு வந்து ஸ்லோவாகிடும், ஓகேவா. ஓகே, இப்போ 49 ஆடுகளுக்கு நடந்ததால் இந்த $13.65 வந்திருக்குதா, இல்லை இந்த பர்டிகுலராக 1 கிளிக்குக்கு 2 கிளிக்குக்கு டாலர் வந்திருக்குன்னு பார்த்தாச்சுன்னா நண்பா, பக்கத்தில் பார்த்தீங்களா கண்ட்ரிஸ்ன்னு இருக்குல்ல, இந்த கண்ட்ரிஸை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த கண்ட்ரிஸில் தான் எப்படி சொல்கிறது மெயின் ஏரியாவே இதுதான், இந்த இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே போதிக்க ரெவன்யூ வந்து நீங்கள் லைஃப் லாங் எடுக்கிறதுக்கு இதுதான் சோர்ஸாக இருக்க போகுது, ஓகேவா. இப்போது நல்லா பார்க்கணும், இப்போ நேற்றுக்கு பாருங்கள் எஸ்டர்டே $13.32 வந்திருக்கு நேற்றுக்கு, ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா $13.65. ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனால் 12 இப்போ நான் அந்த பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணனா டுடேவில் வந்து 00 ஆகிட்டு எஸ்டர்டேவில் அந்த $13.65 வந்துடும், சரிங்களா. அதை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் கடைசியாக, அது மாதிரி டேட்டா பார்த்துருங்க. இப்போது டுடேவுக்கு பதிலாக இப்போது ரிப்போர்ட் பாருங்கள், யூனிஸ்டேட்டில் இருந்து 15 பேர் வந்து சைட்டை வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க, அதில் 8 ஆடுகளுக்கு நடந்திருக்கு இன்றைக்கி, சரிங்களா. 8 ஆடுகளுக்கில் நமக்கு வந்திருக்கிற ரெவன்யூ என்னன்னா யூனிஸ்டேட்லேருந்து $11.89 வந்து யூனிஸ்டேட்லேருந்து வந்திருக்கு நண்பா, நல்லா புரிஞ்சுக்கணும், சரிங்களா. இது நல்லா பாருங்கள், 8 ஆடுகளுக்கு $11.89 வந்திருக்கா. ஓகே, அடுத்தது இந்தியாவில் வந்து பாருங்கள், 1150 பேர் வந்து நம்ம சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க,
சரிங்களா, 1150 பேர் சைட் வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் சரி 39 ஆட் கிளிக் நடந்திருக்கு இந்தியாவில் மட்டும். அதில் வந்திருக்க ரெவன்யூ என்னன்னா வெறும் $1.39 வந்து கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக உண்மை சொல்ல போனால் நம்ம வெப்சைட் அதாவது இந்தியாவில் பொறுத்தவரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, 1000 பேர் வராங்கன்னா 50 ஆட் கிளிக் நடக்குது இந்தியாவில்ன்னும் போது உங்களுக்கு $2 கம்பல்சரி கிடச்சிடும் சரிங்களா. அதிகபட்சம் $4 அதிகபட்சம் $6 வரைக்கும் இந்தியாவில் வந்து கிடைக்கும். 1500 1700 பேர் உங்களுக்கு இந்தியாவில் வந்து ஒரு நாளைக்கு வருதுன்னும் போது ஓகேங்களா. தென் இதுதான் இந்தியாவுடைய நிலைமை, இதுதான் இந்தியாவில் வந்து இப்போ 1000 பேர் உங்களுக்கு டிராஃபிக் கிடைக்குதுன்னா இவ்வளோதான் ரெவன்யூ வரும். நான் என்ன சொல்ல வரேன்னா யூனிவர்சிட்டியை டார்கெட் பண்ணி போஸ்ட் போகிறது மூலிமா நல்ல ஒரு ரெவன்யூ நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரிங்களா. யூனிவர்சிட்டின்னா இப்போது நிறைய இருக்குல்ல, ஜெர்மனி, சிங்கப்பூர், மலேசியா, குவைத்து, ஃப்ரான்ஸு, எக்ஸட்ரா எக்ஸட்ரா டாட் ஓகேங்களா. பட் உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி உங்களுடைய ஆட்சன்ஸ் வந்து நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ண போகிறேன்னா, இப்போது என்னுடைய சைட்டில் வந்து இப்போ ஏன் நான் உங்களுக்கு கண்ட்ரிஸ் காட்டேன்னா இதுதான் ஓரளவுக்கு கிளாரிட்டி தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். கீழே இருக்கிற 3 ஸ்டேட் பார்த்தாச்சுன்னா மலேசியா யூனி ஸ்டேட்டில் வந்து கீழே இருக்கிற ஸ்டேட்லாம் பார்த்தாச்சுன்னா பாருங்கள் 4 பேஜ் 7 2 ஒவ்வொரு ஆட்களுக்கு பாருங்கள் 30 cents 6 cents அப்புறம் 1 cents கூட வராத கண்ட்ரிலாம் கூட இருக்குது பார்த்தீங்களா. இப்போது நான் என்ன சொல்லுவேன்னா யூனிவர்சிட்டிலேருந்து எனக்கு வந்து ஆடு கிளிக்கு ஒரு கிளிக்குக்கு ஆவரேஜாக எப்படி சொல்கிறது $2 குறையாமல் கிடச்சிருக்குன்னா வச்சுக்கலேன் இதுதான். அப்போது நேற்றுக்கு ரிப்போர்ட் வைக்கிற பாருங்க, இது நேற்றுக்கும் நீங்கள் பார்க்கணும், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வர ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் சரிங்களா. ஆக்சுவலி ஏன் இப்போ நேற்றுக்கு ரிப்போர்ட் வச்சா இதுவே வருதுன்னா இப்போ டைம் வந்து 12:09 ஆகிடுச்சு, அதனால் நான் வச்சாலும் அதுதான் வரும் உண்மை. ஆக்சுவலி நேற்றுக்கு ரிப்போர்ட் எல்லாம் காட்ட முடியாது இப்போதைக்கு, டுடே ரிப்போர்ட் வச்சாலும் அதுதான் வரும். டுடே ரிப்போர்ட்டில் வச்சா இப்போ 00:01 ஆகிடுன்னு நினைக்கிற இந்த இடத்த பார்த்தீங்களா, ஏன்னா டைம் ஆகிடுச்சு சாரி நண்பா, என்னால் எஸ்டே ரிப்போர்ட் காட்ட முடியல. இப்போது உண்மையாக சொல்லப்போனால் அதுதான், இப்போது நான் பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா $2 வந்து இப்போ 00:01 ஆகிட்டு இந்த இடத்த $13.65 எஸ்டேவுக்கு வந்துடும். சாரி என்னால் காட்ட முடியல. எனவே நண்பா இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா பர்டிகுலராக யூனிவர்சிட்டியை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள், ரெவன்யூ எதிர்பார்க்கலாம் சரிங்களா. ப்ரோ நீங்கள் சொல்கிறதுக்கு புரிகிற மாதிரி இருக்குது பட் புரியல அப்படின்றவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் 2 டெலகிராம் குரூப்பு கொடுத்துருக்குறேன் சரிங்களா. இப்படியே 2 குரூப்பு கொடுத்துருக்குறேன், 2 குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா ஒரு குரூப்பு வேலை செய்யலாம் கூட ஒரு குரூப்பு வந்து வேலை செய்யும், அதாவது ஒரு குரூப் லிங்க் ஒர்க் ஆகலாம் கூட இன்னொரு குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், அதனால் சொல்ல வரேன் ஓகேங்களா. உங்களுக்கான எனி டவுட்ஸ் வந்து கேளுங்க, மெசேஜ் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் உங்களுக்கு கால் பண்ணியே நான் பேசுவேன் சரிங்களா. மறுபடியும் சொல்கிறேன், நான் வந்து வெப்சைட் அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்ருக்கிறேன், இது மட்டும் இல்லாத வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன், ஐசிபிசி கீவேர்ட்ஸும் சேல்ஸ் பண்ணிட்டு கொடுத்துட்ருக்கிறேன். தென் யூடியூப் வாட்ச் அவர் அண்ட் சப்ஸ்கிரைபரும் வந்து பெய்டு சர்வீஸாக பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன். எல்லாமே நம்ம சோர்ஸ் கிட்ட அவைலபிள் இருக்குது இப்போதைக்கு, உங்களுக்கு வேணும்னா வந்து அமௌண்ட்டு பே பண்ணிட்டு யூஸ் ஃபுல்லாக பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க சரிங்களா. ஓகே ஃபைனலாக இந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணிடலாம், ஏன்னா இது மோஸ்ட்லி யாரும் இந்த டைம் வரைக்கும் முழிச்சிருந்து பண்ண மாட்டான் நண்பா. கேட்கறதுலாம் ஒன்றே ஒன்று தான், இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டு விட்டுருங்க, கை வலிக்க போத்தல சரிங்களா. பிடிச்சா போடுங்க, பிடிக்கலையா உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ இன்னும் கொஞ்சம் சேனல் டெவலப்பிங் பண்ணணும்பா, வீடியோ ப்ரொஃபஷனலாக பண்ணணும்னா நண்பா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணிட்டுருக்கிறேன் ஓகேங்களாப்பா. பார்த்தாச்சுன்னா பேஜில் ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு, $13.65 வந்திருக்கு, திஸ் மந்த்தில் பாருங்கள் $90.21 பார்ப்போம். இன்னொரு ஆக்சுவலி நாளைக்கு ஒரு $10 வந்துச்சுனா $100 ரவுண்ட் ஆகிடும் பார்க்கலாம், லக் இருந்தால் வரும் இல்லைனா வராது, அந்த கணக்கில் போக வேண்டியதான், பிரச்சனை கிடையாது, ஃப்ரீயாக விட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் ஓகேங்களா. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்களும் ஒர்க் பண்ணுங்கள், இப்போ என்னோடய சைட்டோடைய டேட்டா வச்சு உங்களுக்கு 1000 பேர் வந்தாங்கன்னா இவ்வளோ ரெவன்யூ எடுக்க முடியும்னா உங்களாலே முடியும், அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல் ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணுங்கள் சரிங்களா. அதை விட்டுட்டு ஏதோ ஒரு நீச்சல் போகிறது அதாவது மைக்ரோ நீச்சல் போகிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். எனிவே நண்பா எது வந்தாலும் டெலகிராம் குரூப் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், பாய் பாய்.